வணக்கம், வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. நான் இன்றைக்கி அரிசி மாவில் உருண்டை செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன். இது வந்து இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசி. ஃபஸ்ட்டு இந்த அரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது அப்படியே நல்லா பொறிஞ்சி வரணும் அரிசி. அந்த அளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொறிச்சிடுங்க. ஹையில் வச்சு பொறிச்சோம்னா அரிசி சீக்கிரமாக கரிஞ்சிடும், பொரியாது. இது கூடவே நம்ம ஏலக்காவையும் சேர்த்தே அரைச்சிடலாம். இந்த மாவு உருண்டை பிடிக்கும்போது சுடுதண்ணி நம்ம கைக்கு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி லேசாக சூடு பண்ணி அந்த தண்ணியை ஊற்றி தான் உருண்டை பிடிக்கணும். பொறிஞ்சி வருது பாருங்கள். முதல்ல நம்ம எப்படி போட்டோம், இப்போ எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கு பாருங்கள். அரிசி நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்படி இருக்கணும் அரிசி. நம்ம வாயில் போட்டால் அரிசி வந்து நல்லா கடுக்கடுக்குன்னு பொரியணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ ஏலக்காயை இது கூடயே சேர்த்து வறுத்துடுறேன். அந்த சூடுலேயே இருந்தால் போதும். நீங்கள் ஒரு அரைப்படி அரிசியை போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஏலக்காய் இந்த சூடுலேயே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், ஆறட்டும். இன்னும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கிறது வந்து மணல் மணலாக இருக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது. லேசாக திரி திரியாக இருக்கணும். இப்போது அரிசி மாவு உருண்டை எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். அரைச்சி வச்ச மாவு இப்படி இருக்கணும், மணல் மணலாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, திரி திரியாக இருக்கணும். அரைச்சி வச்ச அரிசி மாவு ஒரு கப், சீனி வந்து அரை கப் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். சுடுதண்ணி ஒரு கப் எடுத்துருக்குறேன். தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துருக்குறேன். இப்போ இதை எப்படி பரட்டலான்னு பார்க்கலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வந்தவனையே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், மொத்தமாக ஊற்றிடாதீங்க. மிக்ஸ் பண்ணும் போதே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இனிப்பு பத்துமான்னு. ஒரு கப்புக்கு அரை கப் சீனி சரியாக இருக்கும். அதை விட கம்மியாக தான் சேர்த்துருக்காங்க அம்மா. இது இப்போ உருண்டை பிடிச்சி வச்சு உடனே சாப்பிட முடியாது. ஒரு அரை மணி நேரமாக அது ஊறணும். அப்போ தான் வந்து அரிசியும் நல்லா ஊறி இருக்கும். நாங்களாம் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் அம்மா எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க. திகட்டாது, ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் இந்த காலத்தில் யாரும் நம்ம செய்கிறது கிடையாது. வீட்டில் பாட்டிமாருங்க வந்தால் தான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த தேங்காய் வாசத்தோட ஏலக்காய் ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சாதான் நல்லா அரிசி சீனி அந்த தேங்காய் துருவல் எல்லாம் ஒன்றா சேரும். அரிசி மாவு உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.